மக்கள் ஜங்ஷன் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். மக்கள் ஜங்ஷன் யூடியூப் சேனலுக்கு வணக்கங்க. எனக்கு பேர் தாஜுதீனுங்க. என் சொந்த ஊர் கொடுமுடி, ஈரோடு மாவட்டம். உங்களுக்கு ஒட்டை வளர்க்கணும்னு எப்படிங்க ஆசை வந்தது? எனக்கு சின்ன வயசுலேருந்தே மிருகங்கள் மேலே ஒரு பற்றுங்க. அதுலேயும் இந்த ஒட்டகத்து மேலே ரொம்ப பற்று. ஒட்டகம் குதிரையுமே எனக்கு ரொம்ப பற்று. அதில் வந்து அதை வளர்க்கணும், அதனுடைய நல்லது கெட்டது என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக வேண்டி நான் ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாலேயே நான் ஒட்டகம் கொண்டு வந்தேன். வடநாடு போய் மகாராஷ்டிராவிலேருந்து நான் வாங்கிட்டு வந்தேன். அப்போ இருந்தே அது மேலே எனக்கு ஒரு பற்றுதல். அப்புறம் அதுகளை வந்து ஃபங்க்ஷனுக்கு, பால் விற்பனைக்கு இது மாதிரி நான் உபயோகப்படுத்திகிட்ருக்கேன். நான் சில சமயத்தில் தீனிகளுக்கும் அதே வண்டி மாட்டி கொண்டு போவோம். ஒரு மாடு செய்கிற வேலையை அது செய்யும். ஒரு ஒட்டகம் ஒரு 5 டன் வெயிட்டு இழுக்கக்கூடிய சக்தி உள்ளது. ரெண்டாவது மனுஷனோட இயல்பாக நல்லா பழகக்கூடிய ஒரு மிருகம் ஆச்சுங்களா. ரெண்டாவது வந்துங்க அது தீனி முறைன்னு கேட்டிங்கன்னா செலவில்லாமையே தீனி போடலாம். இது வேப்பந்தலை, இளந்த முள், வேளா முள், ஆலந்தலை, அரசந்தலை இதெல்லாம் வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடும். நம்ம வந்து சத்துக்காக வேண்டி கொஞ்சம் கோதுமை தவிடு கோதுமை கொடுப்போம். அதுக்கு பால் கறக்கிறதுனால அது கொஞ்சம் சத்து இருக்குன்றதுக்காக வேண்டி கொஞ்சம் அதை நாங்கள் சேர்த்து கொடுப்போம். இது வந்து பொதுவாகவே எல்லா மனிதருமே வளர்க்கலாம். நம்ம தமிழ்நாட்டில் வளர்க்கக்கூடிய சூழ்நிலை நல்லா இருக்குது ஒட்டகத்துக்கு. ரெண்டாவது இந்த மாடுகள் மாதிரி அதுக்கிட்ட வேலை வாங்கக்கூடிய சக்தி அதுக்கிட்ட இருக்குது. வேலை செய்யும், மனிதனுக்கு ஒத்துழைக்கிற வேலை அது செய்யும். உழவு ஓட்டலாம், வண்டி இழுக்கலாம், செமசமக்க வைக்கலாம், இது எல்லாமே நமக்கு அது செஞ்சு கொடுக்கும். பால் வந்து மருத்துவ குணம் படைத்த பால், ரொம்ப சத்தான பால். மாட்டு பால் ஆட்டுப்பாலுக்கு மேலே அதுக்கு வந்து ஒரு மருத்துவ குணம் இருக்குது. அதனால் இப்போ இங்கே தமிழ்நாட்டில் அதை பற்றி யாருக்கும் தெரியல. இப்போ அதனால் நான் அது விழுப்புணர்ச்சி கொடுத்து நான் பால் கறந்து எல்லாத்துக்கும் கொடுத்துட்ருக்கேன். அப்போ பால் பிரச்சனையே குறைக்கலாம். ஒட்டகம் இருந்தால் வீட்டில் 2 லிட்டர்லேருந்து 5 லிட்டர் வரைக்கும் பால் கறக்கும். அப்போ பாலினுடைய பிரச்சனை சத்தான பாலும் மருத்துவ குணம் குடித்த பாலும் நம்ம சாப்பிடலாம். அதை விரும்பி இதை வளர்க்க மக்கள் முன் வரணும். அதை நான் இப்போ வந்து மக்களுக்கு நான் தெரிவிச்சிட்ருக்கிறேன். இப்போ மக்களும் அதை வந்து விரும்பி நம்மளை வந்து சந்திக்கிறாங்க, நம்மகிட்டருந்து வாங்கிட்டும் போகிறாங்க. இது பாருங்கள், இந்த குட்டி வந்து இங்கேயே கிராஸ் ஆகி இங்கேயே எங்கிட்டயே பிறந்த குட்டி. இது 3 மாதம் 10 நாள் ஆகுது இந்த குட்டிக்கு வயசு. ஆமாம், பேர் மஞ்சு. இது குழந்தைகளாட்டம் நம்மளோட இருக்கும். நமக்கு வந்து மிருகன்னாவே ரொம்ப ஆசை பிரியம். அதனால் நான் இதை வந்து ரொம்ப பேணி காப்பாற்றி வளர்த்துட்ருக்கேன். ரொம்ப மனுஷங்கிட்ட நெருக்கமாக பழகக்கூடிய ஒரு மிருகம். ஒட்டை ஒரு நாளைக்கு எவ்வளோ லிட்டருங்க பால் கறக்கும்? அதான் ஒரு 2 லிட்டர்லேருந்து உங்களுக்கு 5 லிட்டர் வரைக்கும் கறக்கும். ஒட்டகம் எத்தனை குட்டிக்கு போடுங்க? ஒரு குட்டி போடும், அதிசயமாக ஏதாவது ஒன்று 2 குட்டி போடும். ஒரு குட்டி தான் நார்மல். ஒட்டகத்தை என்னென்ன விதத்தில் மனுஷனுக்கு பயன்படுத்திக்கலாம்? எல்லா மாடு என்னென்ன வேலை செய்தோ அத்தனை வேலைக்கும் அது நம்மளுக்கு பயன்படும். வண்டிகளுக்கும், சுமசமக்கும், காட்டில் உழவு ஓட்டும், இது எல்லாமே அது செய்யும். மாடு செய்யக்கூடிய வேலை எல்லாமே செய்யும். இங்கே யாருக்கு அதை பற்றி தெரியாததுனால அதை யாரும் விரும்பலை. இப்போ நான் அதை செஞ்சு காட்டிகிட்ருக்கேன் எல்லாத்துக்கும். வண்டியில் போடுறது, மேலே சவாரி பண்ணுறது, மேலே பொதி சமைக்கிறது, இதெல்லாம் நான் வந்து செஞ்சு காட்டிகிட்ருக்கேன் எல்லாத்துக்கும். குட்டி போட்டதுலேருந்து எவ்வளோ காலம் கழித்து தனை பிடிக்கும்? குட்டி போட்டு 22 நாளிலிருந்து 40 நாளுக்குள்ளே செனை பண்ணிடுவோம். நாங்களே பண்ணிடுவோம். அப்போ தான் வருஷம் ஒரு குட்டி அது கிடைக்கும். அப்போ தான் வருஷம் ஒரு குட்டி கிடைக்கும். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதே மாதிரி குட்டி வந்து பெண்குட்டியாக இருந்தால் 2.5 வருஷத்தில் மறுபடியும் அது வந்து இனச்சேர்க்கைக்கு தயாராகிடும். 2.5 வருஷத்தில் 2 வருஷம் 2.5 வருஷத்தில் தயாராகிடும். குட்டியும் தயாராகிடும், பெண்ணாக இருந்தால் தயாராகிடும். ஆணாக இருந்தால் ஒரு 3 வருஷம் ஆகும் மறுபடியும் அதை இனச்சேர்க்கை பண்ணக்கூடிய வயசு. 3 வருஷம் ஆயிரும் ஆணுக்கு. ஆயிரும் ஒட்டகம் வாங்கணுன்னா என்னென்ன பார்த்து வாங்கணுங்க? அது கை கால் சுத்தம், கண் சுத்தம் பார்க்கணுங்க. அதுக்கு ஒன்றும் சொல்லி இல்லை. குதிரை மாதிரிக்கு அதுக்கு ஒன்றும் சொல்லி இல்லை. அது கலர் இது வேலான்னு இருக்கும், நமக்கு விருப்பப்பட்ட கலரில் வாங்கிக்கலாம். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒட்டகங்கிறது ஒன்று தான், இந்தியா முழுக்க ஒரே ஒட்டகம் தான். ஆமாங்க, வெளிநாட்டில் தான் அந்த 2 திமிழ் உள்ள ஒட்டகம் இருக்குது. இங்கே நம்ம இந்தியாவில் 1 திமிழ் உள்ள ஒட்டகம் தான். ஆமாம், இது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா வறட்சியை தாங்கக்கூடிய ஒரு மிருகம். ஒரு பக்கம் போய் தண்ணி 10 நாளைக்கு இல்லை அப்படின்னா அது சமாளிக்கும். அது எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒட்டகத்தில் தண்ணி இருக்கும் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் பொய். அதுக்கு வந்து இந்த திமிழ் வந்து உங்களுக்கு வந்து ஒரு கொழுப்பு படைஞ்ச ஒரு பகுதி. அதில் வந்து அதுக்கு நீர் சத்து வேணுங்கிறத அந்த திமிழ்லேருந்து அது எடுத்துக்க உடம்பு. அதனால தண்ணி ஒன்றும் அது பெருசாக எடுத்துக்காது.
ஆனால் இயற்கையாக தண்ணி உள்ளே இருக்குது வச்சுருக்குதுங்கிறதெல்லாம் பொய், அது கிடையாதுங்க. அந்த திமுள் குறைய குறைய அதுக்கு சத்து குறையுதுன்னு அர்த்தம். திமுள் கூட கூட அதுக்கு நல்லா மஸ்து இருக்குதுன்னு அர்த்தம். அப்புறம் அதனுடைய சாணங்கள் நல்ல உரம். ஏன்னு கேட்டிங்கன்னா பசும் தலைகளை திங்குது, வேப்பந்தலை அதிகமாக சாப்பிடுது, தோறுப்புள்ள தலைகள்லாம் அந்த ஆலந்தலை அரசந்தலை இது இளந்த முள் வேளாமுள் இதெல்லாம் தோறுப்பு வேப்பந்தலை கசப்பு இது ஆடு மாதிரி புழுக்கு தான் போடும். அந்த புழுக்க வந்து நல்ல விவசாயத்துக்கு நல்ல ஒரு மகசூலை கொடுக்கக்கூடிய ஒரு எருவு உரம். ஒட்டகத்துக்கு மாட்டுக்கு கொடுக்குற உணவெல்லாம் கொடுக்கலாம்? கொடுக்கலாம், எல்லாம் கிடையாது, எல்லாம் சாப்பிடும். ஆடு சாப்பிட்றது மாடு சாப்பிட்றது எல்லாம் கொடுக்கலாம். ஆனால் செலவில்லாமல் வளர்க்கலாம். இதுக்கெல்லாம் நம்ம வந்து கொள்முதல் போட்டு கொடுக்கணும். அதுக்கு இதுக்கு செலவில்லாமையே வளர்க்கலாம். நல்ல இப்போ காட்டுப்பகுதியில் வேலிகளில் நல்லா மேயக்கூடிய ஒரு பொருள், இது மண்ணாந்து மேயக்கூடிய ஒரு பொருள், கொடி செடி எல்லாமே எட்டி சாப்பிடும். அதனால் நம்ம செலவு வந்து தேவையில்லாத ஒன்று தானே. நம்ம பால் கறக்கிறதுனால நம்ம அது கொஞ்சம் புட்டு வந்து ரேஷன் கொடுக்குறோம். இது கோதுமை தவிடு கோதுமை இது மாதிரி வேவிச்சு கொடுக்குறோம். நீங்களே வந்து குட்டி உற்பத்தி பண்ணுறீங்களா? நாங்களே இங்கேயே கிராஸ் ஆகுதுங்க, எங்ககிட்டயே குட்டி போட்டுட்டு தான் இருக்குது. நான் அதுக்காகவே உற்பத்திக்காகவே நான் ஒரு 10 பெண் ஓட்டகம் வச்சுருக்கேன், 2 ஆண் ஓட்டகம் வச்சுருக்கேன். அதை குட்டி போட்டுச்சுன்னா நான் அப்பப்போ அதுக்கு உண்டானதை கிராஸ் பண்ணி நானே உற்பத்தி பண்ணி வேலைக்கு கேட்குறவங்களுக்கும் கொடுத்துட்ருக்கிறேன். எவ்வளோ காலம் கழிச்சு விற்பீங்க? குட்டியில் விற்பீங்களா இல்லை பெருசான பிறகு? அது தாயும் பிள்ளையும் கேட்டால் கொடுத்துருவேன், குட்டியை தனியாக கேட்டால் கொடுக்க மாட்டேன். பால் மறக்காமல் கொடுக்குறதில்ல, நான் பால் மறக்காமல் எந்த குட்டி கொடுக்குறதில்ல. அது பால் மறந்தால் தான் நான் குட்டி தனிச்சு கொடுப்பேன். இல்லை எனக்கு குட்டியும் தாயம் வேணும்னு கேட்டாங்கன்னா கொடுத்துருவேன். அது நல்ல முறையாக வளர்க்கக்கூடியவங்களாக பார்த்து தான் கொடுக்குறது. காசுக்காக வேண்டி நான் யாருக்கும் கொடுக்குறதில்ல. அது விருப்பப்பட்டு அது மேலே அவங்க வந்து அன்பு இருக்கிறவங்களாக பார்த்து தான் கொடுத்துட்ருக்கேன். விலை சொல்லலாமா? விலை சொல்லலாங்க. அதெல்லாம் ஒரு 50 ரூபா 60 ரூபா 1 லட்சம் ரூபா 2 லட்சம் ரூபா வரைக்கும் ஒட்டகம் விற்கிது. நல்ல ஒட்டகத்துக்கு விலை இருக்குது. அன்பு அது வந்து அன்பு பெரியா அதனுடைய குணவாசியத்துக்கு தான் பணம். ஒன்று ஒன்று கடிக்க வரும், ஒன்று உதைக்கும். அதனால் அது பயந்துக்கிறவங்க நாங்கள் எங்களுக்கு அனுபவம் உண்டோ அதை நாங்கள் மிரட்டிடுவோம். ஆனால் புதுசாக போகிறவங்களுக்கு குணம் பண்ணோம். அவங்க வயது பார்ப்பா நீங்கள் வந்து நின்னீங்க, உங்கள்கிட்ட வந்து அன்பாக பழகுது இல்லையா, நீங்கள் திகரியமாக அதை கொண்டு போவீங்க. அந்த மாதிரி அவங்களுக்கு பிரியப்பட்டு அவங்களோட பிரியமாக இருக்கிறதுக்கு ஒரு விலை உண்டு. அதுக்கு தான் பழக்க வழக்கங்களை நாங்கள் வந்து அதுக்கு கொடுக்குறோம். அடுத்தவங்கள்ட்ட போனாலும் அவங்களோட பிரியமாக இருக்கிற அளவுக்கு நாங்கள் பாசத்தை காட்டி அதை வளர்க்குறோம். அது ஒன்று கொஞ்சம் திமிர் பண்ணுறது இருக்குது, அது எங்ககிட்ட சரியாயிடும். அதுக்கு வழிமுறை எங்களுக்கு தெரியும். அது எந்த நேரம் கண்ட்ரோல் பண்ணால் அது எந்த நேரம் மிரட்டணும் அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியும், அதை சரி பண்ணிடுவோம். நோய் தடுப்பு முறைகள் பற்றி சொல்லுங்கள். நோயே எல்லாத்துக்கும் வர நோய் தானுங்க. அது வயிற்று வலி கால் வலி கை வலி வர்றது தான். அதெல்லாம் நாங்கள் மெயின்டைன் பண்ணிடுவோம். கொஞ்சம் ஸ்கின் ப்ராப்ளம் வரும், அது வந்து அதுக்கு தடுப்பூசி இருக்குது. அதுக்கு மருந்து உள்ள 3 மாதத்துக்கு ஒருக்க ஒரு மருந்து, வருஷத்தில் ஒரு தடுப்பூசி ஒன்று இருக்குது, அதை போட்டுடுவோம். அது வராது, எங்ககிட்ட வரவே வராது. நான் இதுக்கு முன்னால் அனுபவம் இல்லாத காலத்தில் கொஞ்சம் அதில் கஷ்டப்பட்டேன். அப்போ அதனுடைய அனுபவங்கள்லாம் நான் கற்றுக்கிட்ட ஒருப்பாடு அந்த மாதிரி அதை நான் விடுறதில்லை. இப்போ பாருங்கள், இப்போ எல்லாத்துக்கும் எப்படி இருக்குது தோல், அப்படி ஷைனிங்காக வில்வெட் மாதிரி இருக்கும். அதே மாதிரி தான் நான் எப்போவுமே வச்சுக்கிறது. ஆரம்ப காலத்தில் ஒரு 30 வருஷத்துக்கு முன்னால் எனக்கு தெரியாது, அது கற்றுக்கிறதுக்கே 2 வருஷம் ஆச்சு எனக்கு. அந்த மருந்துகள் என்ன, அதுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு எனக்கு 2 வருஷம் ஆச்சு. இப்போ இந்த 30 வருஷத்தில் உங்களுக்கு வந்து எதுக்குமே நான் நோய்வாய் பண்ண விடுறதில்லை. அதெல்லாம் நான் தடுப்பு பண்ணி நானே அதை சரி பண்ணிடுவேன். ஒட்டகத்தோட ஆயுட்காலம் என்னங்க? 40 வருஷங்க. 30 வருஷம் நல்லாயிருக்கும். பல்லு தேய்மானம் ஆகிட்டாக்கா சாப்பாடு ரிட்டன் போட்டு மெல்ல முடியாது. 30 வருஷம் வரைக்கும் பல் நல்லாயிருக்கும். ஒவ்வொன்றுக்கும் 40 வருஷம் வரைக்குமே நல்லாயிருக்கும். ஆமாங்க, இது மிலிட்ரி ரிட்டையர்ட்லாம் ஒரு 30 வருஷம்னா ரிட்டையர்ட் பண்ணிடுவாங்க. மிலிட்ரிலாம் வச்சுருக்காங்கல்ல, மிலிட்ரிலாம் ஒட்டகப்படை இருக்குது, அதெல்லாம் வந்து ரிட்டையர்ட் ஆகும். அதுக்கு ஒரு குறிப்பிட்ட வயசில் ரிட்டையர்ட் பண்ணுவாங்க. பிரிவு என்னென்ன இருக்குங்க ஒட்டகத்தில்? ஒட்டகத்தில் என்ன பிரிவு இருக்குது? ஒரே ஒட்டகம் தான், இந்தியா முழுவதும் இருக்கிறதெல்லாம் ஒரே ஒட்டகம் தான். கலர் வித்தியாசங்கள் இருக்கும். வெளிநாட்டில் தான் 2 திமிழ் உள்ள ஒரு ஒட்டகம் அங்கே இருக்குது. இங்கே இருக்கிற ஒட்டகத்துக்கெல்லாம் ஒரே திமிழ் தான். என்ன மருத்துவ குணங்கள்லாம் இருக்குது அது கொஞ்சம் சொல்லுங்கள். ஒட்டகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, நான் டாக்டர் இல்லை, இருந்தாலும் ஒட்டகத்தில் வந்து சுகர் ப்ரெஷர் கேன்சர் இது எல்லாத்துக்குமே வந்து இந்த யூரினும் பாலும் உபயோகப்படுதுன்னு சொல்கிறாங்க. அது வந்து நான் ஒட்டகம் வளர்த்ததாக செஞ்சேன். சிலர் அதை பற்றி தெரிஞ்சிட்டு வந்து எங்கிட்ட கேட்குறாங்க, நான் கொடுக்குறேன், நான் விலைக்கு கொடுக்குறேன். அதில் நல்லாகுது நல்லாகலைங்கிறது எனக்கு தெரியாது, பொறுப்பும் இல்லை நான். ஆனால் அது வந்து ஆகுதுன்னு சொல்லி பொதுமக்களே எங்கிட்ட வந்து கேட்குறாங்க. சிலர் சொல்கிறாங்க இதை சாப்பிட்டா நல்லா இருக்குது, நல்லா ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் பொருள் எங்கிட்ட இருக்கிறனால அவங்களுக்கு நான் ஏதாவது எனக்கு கிடைக்கிறப்ப பணம் வாங்கிட்டு நான் கொடுக்குறேன், அது பெரியப்பட்டு அவங்க வாங்கிட்டு போகிறாங்க. சிலர் நல்லா இருக்குதுன்னு சொல்கிறாங்க,
சிலர் வந்து இப்போ கேன்சர்லாம் முத்தி போச்சுன்னா அவங்களுக்கு சரியாகிறதில்ல. இப்போ ஆரம்ப ஜேசாக இருந்ததுனா சரியாகுது நல்லாட்டாங்க அப்படின்னு சில பேர் வந்து நம்மகிட்ட சொல்லி நம்மளுக்கு பாராட்டும் கூக்குறாங்க. மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது போன்ற மேலும் பல நல்ல தகவல்களுடன் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இன்க்ரிமெண்ட் போ என்ன போனா சொல்றது.